அனைவருக்கும் வணக்கம். As you all know, விஷ்வரூபம் 2 நம்ம படம் ஃபைனலாக ரிலீஸ் ஆகுது 5 வருஷத்துக்கு பிறகு August 10th அன்னைக்கு. நாங்கள் சூப்பர் எக்ஸைட்டடாக இருக்கோம், ஏன்னா we've worked very hard and we've waited very long. ஸோ இந்த படத்தில் தான் விஸ்வரூபம் பார்ட் 1ல நிறைய கேள்விகள் இருந்தது, அன்ஆன்சர்ட். ஸோ இந்த படத்தில் யூல் ஆல் கெட் ஆல் யோர் ஆன்சர்ஸ். அண்ட் எஸ்பெஷலி என் கேரக்டரை பொறுத்த வரைக்கும், அஷ்மிதா அவளோட ஃபுல் கேரக்டர் ரெவலேஷனே இந்த பாட்டில் தான் வரும். அண்ட் ஒரு பயங்கரமான ஒரு பாடலுக்கு ஓடிஐ ட்ரைனிங் ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமியில் நாங்கள் ஷூட் பண்ணியிருக்கோம். நிறைய மிலிட்ரி சீக்வன்சஸ் எல்லாம் வச்சு வி ஷாட் வித் ரியல் கெடெட்ஸ், கமல் சாரும் நானும். ஏ பியூட்டிஃபுல் மாண்டாஜ் சாங் அண்ட் பாடலும் ரொம்ப அழகான ஒரு மெலடி ஜிப்ரான் கம்போஸ் பண்ணியிருக்காரு. ஸோ ஐ திங்க் தட்ஸ் ஒன் ஆஃப் த ஹைலைட்ஸ் ஆஃப் த மூவி அண்ட் ரியலி எக்ஸைட்டட். நீங்கள் எல்லோரும் கண்டிப்பாக தியேட்டருக்கு போய் படத்தை பார்த்து ரசித்து எங்களை சப்போர்ட் பண்ணுங்க. புது ட்ரெய்லரில் பார்த்தீங்களா? ஆமாம், எனக்கு ஒரு சின்ன ஃபைட் சீக்வன்ஸ் இருக்கு, பயங்கரமாக வந்திருக்கு. ஆமாம், ரியலான கன் எல்லாம் யூஸ் பண்ணோம் அந்த ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமியில் ஷூட் பண்ணும்போது. ரியல் கன்ஸ், ரியல் புல்லட்ஸ், ரியல் ஆர்டிலரி. ஸோ ரொம்ப ரியலிஸ்டிக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. இந்த படத்தில் கமல் சார் தான் டைரக்டர், ப்ரொடியூசர் அண்ட் ஆக்டர். ஸோ அவர் வந்து எல்லா வேலையும் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக பண்ணுற ஒருத்தர். ஸோ ஹீஸ் அ பர்ஃபெக்ஷனிஸ்ட், எல்லாருக்கும் தெரியும். அண்ட் டெஃபினெட்லி அஹெட் ஆஃப் ஹிஸ் டைம். ஸோ அவர் விஜுவலைஸ் பண்ணுற ஐடியாஸ், த வே ஹீ ஷூட்ஸ் ஹிஸ் மூவிஸ், அந்த ப்ரொஃபெஷ்னலிசம் ஆன் செட், அதுவே வந்து மற்ற படத்தில் கிடைக்காது எங்களுக்கு ஆஸ் ஆக்டர்ஸ். ஸோ கமல் சார் கூட படம் பண்ணதுக்கப்புறம் மற்ற படங்கள்லாம் வந்து சார் இவங்கெல்லாம் ஏன் அந்த மாதிரி கால் ஷீட்டு எல்லாம் கரெக்டாக பிளான் பண்ணிடுறீங்க, அப்படி எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு தோணும் எங்களுக்கு. ஸோ அவங்க அந்த லெவல் ஆஃப் ப்ரொஃபெஷ்னலிசம் தே ஒர்க் வித். ஸோ டெஃபினெட்லி இட்ஸ் அ கிரேட் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ். And of course, Kamal sir as a director, already solita, great visionary. As an actor, என்னதான் சொல்கிறது, பாக்கி ஒன்றுமே இல்லை. Everybody knows he's the best of the best. And yeah, especially in this film, அவர் வந்து the kind of character he has chosen to play with so many shades, it's a fabulous role. இந்த கேரக்டர் உங்க சூஸ் பண்ண என்ன ரீசன் கேட்டீங்களா? அவர்கிட்டயா? அதெல்லாம் கேட்குறாங்க, கமல் சார் கூப்பிட்டுருக்காரு, இல்லைன்னு சொல்ல முடியாது, அவ்வளோதான். மேபி பிகாஸ் ஆஃப் மை ஃபிசிக்கல் பில்ட், ஏன்னா வந்து இந்த கேரக்டர் பொறுத்த வரைக்கும் ஷீஸ் காட் அ மிலிட்ரி பேக்ரவுண்ட் இல்லைங்களா. ஸோ தே வர் ப்ராப்ளி லுக்கிங் ஃபார் சம்படி டால் அண்ட் வெல் பில்ட். ஸோ ஒருவேளை அதுவாக இருந்திருக்கலாம். இந்த பாட்டில் கொஞ்சம் அந்த மிலிட்ரி சீக்வன்சஸ், ஃபைட் சீன், ஹார்ஸ் ரைடிங், நிறைய புது புது விஷயங்கள். பிகாஸ் அதுதான் இட்ஸ் ரியலி நைஸ் டு ஒர்க் வித் பீப்புள் லைக் கமல் சார், ஏன்னா அவங்க புது புது விஷயங்கள்லாம் தே வில் இன்க்ளூட் ஆல் தோஸ் நியூ எக்ஸ்பீரியன்சஸ் இன் த மூவி. ஸோ ஆஸ் அன் ஆக்டருக்கும் இட்ஸ் வெரி இட்ஸ் சேலஞ்சிங் ஃபார் அஸ். ஸோ தட்ஸ் வை வி என்ஜாய் ஒர்க்கிங் வித். கமல் சார் அவர் ரிஸ்க் எடுப்பார், ஆனால் மற்றவங்க ரிஸ்க் எடுக்க ஹில் நாட், ஹீஸ் வெரி கேர்ஃபுல், வெரி வெரி கேர்ஃபுல். ஆமாம், படத்தை பார்த்தேன், சூப்பராக இருக்குது. நிறைய ஆக்ஷன் சீக்வன்சஸ் இருக்குது இந்த படத்தில் தான், ஃபர்ஸ்ட் பார்ட்டை விட இந்த பார்ட்டில் தான் எல்லாம் பயங்கர ஆக்ஷன் சீக்வன்சஸ் இருக்குது. ஸோ ஐ திங்க் தி ஆடியன்ஸ் வில் டெஃபினெட்லி என்ஜாய் இட். இந்த படத்தோட ஒன் ஆஃப் த ஹைலைட்ஸ் இஸ் டெஃபினெட்லி தி சாங்ஸ். நான் ஒரு பாடலை பாடியிருக்கேன், அந்த பாட்டு தான் மாண்டாஜா அந்த ஓடிஏ ஆஃபீஸர்ஸ் ட்ரைனிங் அகாடமியில் ஷூட் பண்ணியிருந்தோம். இட்ஸ் அ பியூட்டிஃபுல் மெலடி அண்ட் ஐ ரியலி லைக் தி நியூ தீம் சாங் ஆஃப் விஸ்வரூபம், சூப்பராக இருக்குது, பயங்கர ஆர்கெஸ்ட்ரேஷன் எல்லாம். ஜிப்ரான் இஸ் இன் அ ஃபேபுலஸ் ஜாப்,